So இதுதான் வச்சு எவாலுவேட் பண்ண போறாங்க. நம்மளை எப்படி எவாலுவேட் பண்றாங்க, நமக்கு என்னென்னலாம் பார்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸு, லாஸ்ட் கட்டத்தில் இருக்கக்கூடிய மார்க்கு. 120 மார்க்குக்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. 1 hour ப்ராக்டிஸ் நமக்கு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர். ப்ரேயர் பண்ண சொல்லும் பொழுது என்னென்ன கொடுப்பாங்க, ஒரு பிரணவ மந்த்ரா அல்லது ஒரு ஹிம்ஸ். ஸோ ஒரு மந்த்ரா சான் பண்ணி நம்ம ப்ரேயரை வந்து ப்ரேயருக்கு வந்து என்ன சொல்லணும், ஒரு ப்ரேயர் பண்ணும் பொழுது நம்ம அந்த ரெடி டு போஸ்டர்ஸ்லாம் சொல்லி ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீப் பிரீத் எடுங்க சொல்லி அதுக்கப்புறம் பிரணவ மந்த்ரா ஓம்கார தியானம் ஓம் சாண்டிங் அல்லது வேதா இந்த ஹிம்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாட்டு, ஸோ வேத மந்த்ரா இதை நம்ம சான் பண்ணணும். ஸோ பண்ணோம்னா இது நமக்கு அந்த ப்ரேயர் முடிச்சுன்னா 5 மார்க்கு ஈஸியாக தட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 5 மார்க்கு ரிலாக்ஸ்டாக. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்டு வந்து காம்னஸ் ஆகணும். ப்ராக்டிஸ் முடிக்கும் பொழுதும் நம்ம காம் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் ஃபைனல் ப்ரேயரும் இருக்குது. ஸோ இது எதுக்காக ரெண்டுமே வச்சுருக்கோம் அப்படின்னா காம்னஸ்க்காக தான். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்டில் இருக்கிற 5 மார்க். ஈஸியாக எல்லாரும் 5 மார்க் வாங்கிட்டோமா? அடுத்து சத்கிரியா, அதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கும் 5 மார்க் நமக்கு உண்டு. 3 ப்ராக்டிஸ் இருக்குது, கபாலபதி, தௌட்டி, நேத்தி. இந்த 3 ப்ராக்டிஸில் கபாலபதி கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாருக்கும் கபாலபதி உண்டு. கபாலபதி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க கபாலபதி. கபாலபதி சர்வரோக நிவாரணி, அது வந்து ஆக்டிவ் இன்ஹேல் ஆக்டிவ் எக்ஸலேஷன் இருக்கும், பேசிவ் இன்ஹேலேஷன் இருக்கும். ஸோ இது வந்து 1 செகண்டுக்கு 1 ஸ்ட்ரோக். ஸோ பேர் மினிட் வந்து 60 ஸ்ட்ரோக். ஸோ ஸ்லோவாக நம்ம வந்து 1 by 1ஆக பண்ணுவோம். இங்கே பதஞ்சலி யோக பீத்தில் 1 second 1 stroke இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஸோ சம்டைம் நம்ம வெளியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட நம்ம கபாலபதி யூஸ் பண்ணுவோம். இங்கே 1 second 1 stroke 1 exhalation இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் எவ்வளோ நேரம் இந்த கபாலபதி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 நிமிஷம் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கபாலபதி பாபா ராம்தேவ் வந்து இந்த கபாலபதியும் இன்னொன்று வந்து பஸ்திரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். நாம் பஸ்திரிக்கா வந்து கையெல்லாம் ரைஸ் பண்ணி இன்ஹேலேஷன் எக்ஸலேஷன் ஆக்டிவாக இருக்கும். பட் அவரோட பஸ்திரிக்கா வந்து இப்போ நம்ம யோகிக் ப்ரீதிங் பண்ணுவேன், அதுதான் பஸ்திரிக்கா. ஸோ எந்த மூமெண்ட்டும் கிடையாது, சிம்பிளாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இன்ஹேல் பண்ணுறீங்க, எக்ஸேல் பண்ணுறீங்க. ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜி உள்ளார வருது, வெளியே போகும்பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸும் வெளியே போகுது. இதை நம்ம இமேஜின் பண்ணிகிட்டே அந்த ப்ரீதிங் பண்ண வேண்டியது தான். ஆனால் அதுங்க நம்ம ப்ராக்டிஸ்க்கு இல்லை, பட் கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். ஸோ கபாலபதி அப்படிங்கிறதுக்கு நமக்கு 2.5 மார்க் உண்டு. தௌட்டி கிரியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அல்லது வெரைட்டி ஆஃப் தௌட்டி கிரியா. ஸோ தௌட்டி கிரியாவில் வந்து ஹிருது தௌட்டினா என்ன, அல்லது வந்து ஹிருது தௌட்டியில் வாமன தௌட்டி, வஸ்திர தௌட்டி, சங்க பிரக்ஷலன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அதுக்கு அந்த தௌட்டிக்கு வந்து இப்போ வாமன தௌட்டி அப்படின்னா கொஞ்சல கிரியா. அப்படி அந்த தௌட்டியை பற்றி ஏதாவது கேட்கலாம், இல்லை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து நேத்தி கிரியாவில் என்னென்ன இருக்குது, ஜல நேட்டி சூத்திர நேட்டி இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கேட்டாங்கன்னா ஜல நெட்டி பாட்டு பக்கத்தில் இருந்து அந்த நெத்தி பாட்டை வச்சு கை பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து நோஸ் மேலே வச்சு தண்ணி இல்லாமல் வச்சு காட்டிடுங்க. ஸோ அதில் வந்து தண்ணி உள்ளார போகும்போது கண்டிப்பாக வாய் திறந்து வாயில் ப்ரீதிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணணும். பெனிஃபிட்ஸ் வந்து 3த்துக்கும் பெனிஃபிட்ஸு சொல்லணும், கபாலபதிக்கு, தௌட்டிக்கு, நேத்திக்கு. ஸோ அதை ஒரு 2-3 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஸோ இதுக்கு வந்து இந்த கிரியா பகுதியில் இந்த மாதிரி நமக்கு கபாலபதி எல்லாருக்கும் கம்பல்சரி. அடுத்து தௌட்டியா நேத்தி கிரியாவா எது வரும்னு தெரியாது, அதில் ஒன்று நமக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் இதில் வந்து 5 மார்க்கு 10 மார்க் ஈஸியாக வாங்கிட்டோமா? சூக்ஷ்ம வியாயாமா, ஸ்தூல வியாயாமா. ஒன்று சூக்ஷ்ம வியாயாமா கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்தூல வியாயாமா கேட்பாங்க. ஒருவேளை ரெண்டும் பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணலாம். அதில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நமக்கு பண்ண சொல்லுவாங்க. இப்போ கிரீவசக்தி விகாசகா அல்லது வந்து கட்டிசக்தி விகாசகா அல்லது ஜானசக்தி விகாசகா அந்த மேஜர் பார்ட்டில் ஒன்று உங்களுக்கு பேர் சொல்லுவாங்க. அதில் 3 ப்ராக்டிஸ் இருக்குது, 4 ப்ராக்டிஸ் இருக்குது, 2 ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை சொல்லிவிட்டு அதை நீங்கள் செஞ்சு காட்டணும். அவ்வளோதான். சூக்ஷ்ம வியாயாமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சூக்ஷ்ம வியாயாமில் நமக்கு 5 மார்க் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன்லேயே நம்ம வந்து 15 மார்க் வாங்கிட்டோம். எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னா 85 மார்க் வாங்கினா போதுமானது. சரி, பார்க்கலாம். அடுத்து சூரிய நமஸ்காரம் எடுக்கிறோம். சூரிய நமஸ்காரத்துக்கு 5 மார்க்கு. சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது ஒன்று ப்ரீதிங் வந்து அவங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரீதிங் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது, இன்ஹேலேஷன். நாம் ஒரு வேளை இன்ஹேல் அப்படி சொல்லிட்டு பண்ண வேண்டியதாக வரும். அவங்க மேக்ஸிமம் மந்த்ராவோட தான் கேட்பாங்க. ஸோ மந்த்ரா சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ மந்த்ராவோட நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கு 5 மார்க். ஸோ 20 மார்க் ஓவர். யாருக்காவது சூரிய நமஸ்காரத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து சூரிய நமஸ்காரம் முடிச்சதுக்கப்புறம் டஃப் ஆசனா அப்படின்னு ஒரு ஆசனா அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டஃப் ஆசனா அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு வக்கராசனா அல்லது அர்த்த மச்சேந்திராசனா அல்லது பச்சிமோத்தாசனா, இதுதான் டஃபாசனா. டஃபாசனா உடனே நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் யோசிக்க வேண்டாம். ஸோ டஃபாசனாங்கிறது ஒரு சிரசாசனா அல்லது ஒரு ஹாலாசனா, இது போல் டஃபாசனா ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆசனாவை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம் அல்லது டீச் பண்ண சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் நாம் செஞ்சு காட்டுறது. ஸோ ஒரு டஃப் ஆசனா செஞ்சு காட்டணும். ஒருவேளை அவங்க சொல்கிற டஃப் ஆசனா நமக்கு பண்ண வரலை அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு தெரியும், இன்கேஸ் சொல்ல மாட்டாங்க, ஒரு வேளை சொல்லிட்டாங்கன்னா சிரசாசனா சொல்கிறாங்க டஃப் ஆசனா, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு சிரசாசனம் பண்ணிடுறோம். இன்கேஸ் அந்த ஆசனா உங்களால் பண்ண முடியாது, சம்திங் ஏதோ உங்களோட பாடி, இப்போது ஹை பிபி இருக்குது, சர்வங்காசனா பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்வெர்டட் போஸ் வந்து ஹை பிபிக்கு வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட். ஸோ நாம் இன்ஃபார்ம் பண்ணோம், ஐ ஆம் த பேபி பேஷண்ட், ஸோ நான் வந்து அது பண்ண முடியாது, அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆசனா நீங்கள் சொல்லுங்கள் அல்லது நானே பண்ணுறேன். ஸோ அப்படி சொன்னோடனே சரி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஆசனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய டஃப் ஆசனா எதுவோ அதை பண்ணணும். அதன் பிறகு அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க சொன்ன மார்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சி அவங்க எடுத்துப்பாங்க, 2 மார்க் 1 மார்க் குறைப்பாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு அவ்வளோ கிடையாது. நாம் பண்ணுறதை வந்து அவங்க கேட்டாங்களே ஐயோ பண்ண முடியலையே அப்படின்லாம் நீங்கள் பயங்கரமாலாம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துல கையை காலை உடைச்சிட்டு வரக்கூடாது. ஸோ ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல அந்த அவங்க சொல்கிற ஆசனம் வரலையா, ஞாபகம் வரலையா, ஓகே என்னால் அது பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து சிம்பிளாக சொல்லலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து ஈஸி ஆசனா. ஈஸி ஆசனாவுக்கு வந்து 6 மார்க் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆசனா, உதாரணத்துக்கு ஒரு பத்மாசனா அல்லது ஒரு வஜ்ராசனா அல்லது ஒரு தண்டாசனா அல்லது ஒரு தாடாசனா அல்லது ஒரு சவாசனா, இப்படி ஏதாவது ஒரு ஈஸி ஆசனாவை நீங்கள் பண்ணி காட்டலாம். இன்னொன்று ஈஸி ஆசனாவில் 2. ஸோ மொத்தம் 3 ஆசனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இந்த 3 ஆசனாவுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் பாருங்கள், 12 20 மார்க்கு. சூரிய நமஸ்காரத்தோடு சேர்ந்து 25 மார்க்கு. ஸோ 40 மார்க் வந்து இந்த ஆசனா இந்த முன்னாடி பகுதியிலே நமக்கு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பிராணாயாம பகுதியில் வருவாங்க. பிராணாயாம பகுதியில் வந்து பிராணாயாமா 1, பிராணாயாமா 2. ஸோ 2 விதமான பிராணாயாமம் நம்மளை பண்ண சொல்லலாம். ஒன்று வந்து ப்ரிப்ரேஷன், அதாவது நாடி சுத்தி வருது, மேக்ஸிமம் நாடி சுத்தி தான் கேட்பாங்க, அனுலோம் விலோம் நாடி சுத்தியாக தான் கேட்பாங்க. 2வது வந்து யோகிக் ப்ரீதிங் அல்லது அந்த இதில் வந்து அவங்க கேட்கலாம் செக்ஷன் ப்ரீதிங், அதுதான் யோகிக் ப்ரீதிங், செக்ஷன் ப்ரீதிங், நாடி சோதனை, இந்த 3ல் எதையா ஒன்று கேட்பாங்க. இது பிராணாயாமா பார்ட் 1. அதுக்கு 5 மார்க் உண்டு. அடுத்து பிராணாயாம ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறோம், அது எங்கள் பார்ட் 2ன்னு வச்சுருக்கோம். அங்கே பார்த்தோம் இல்லையா, உஜ்ஜயி, சீதளி, சித்காரி, பிராமரி, இதில் ஏதாவது ஒன்றை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் 5 மார்க், இதில் ஒரு 10 மார்க். ஸோ 50 மார்க் ஓவர். முத்ரா, முத்ராவில் இருக்கக்கூடியது யோக முத்ரா, மகாமுத்ரா, விபரீத கரணி முத்ரா. விபரீத கரணி முத்ரா வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணலாம், வரலன்னா எனக்கு அது வராது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் இந்த முத்ரா பண்ணுறேன் அப்படின்னு போய் நம்ம பண்ணணும். அதன் பிறகு மெடிடேஷன். மெடிடேஷனுக்கு நீங்கள் ஒன்றும் மெடிடேஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ நீங்களே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பாவனை பண்ணாலும் எல்லாமே சொல்லணும். சிட் இன் கம்ஃபர்டபுள் மெடிடேட்டிவ் போஸ்டர், ஸ்பைன் எரக்ட், எல்லாத்துக்கும் இதுதான் காமன். உட்கார வச்சுட்டு Gently close your eyes. Concentrate on your eyebrow center. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா மெடிடேஷன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மெடிடேஷனுங்கிறது நீங்க ஐப்ரோ சென்டரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஃபியூ 30 செகண்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெடிடேஷன் ஓவர். ஜென்ட்லி ரப் யுவர் பாம்ஸ், கீப் ஆன் யுவர் ஐஸ், அந்த மாதிரி சொல்லி நீங்கள் மெடிடேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சொல்கிறதே தான், ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது ஜென்ட்லி ரப் யுவர் பாம்ஸ், கீப் ஆன் யுவர் ஐஸ் ஸ்லோலி, அப்புறம் அந்த மாதிரி சொல்லி அது மெடிடேஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கு 5 மார்க் உண்டு. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பகுதி, இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பகுதி. ஸோ இதில் எவ்வளோ மார்க் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 10, பிராணாயாமத்தில் 10, அதாவது முத்ராவுக்கும் பந்தாவுக்கும் 5 மார்க்கு, மெடிடேஷனுக்கு 5 மார்க். ஸோ இங்கே ஒரு 20 மார்க். ஸோ 60 மார்க்கு இந்த பக்கம் முடிஞ்சிடுது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறதுல 60 மார்க்கு, குறைஞ்சது 50 மார்க். இதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது, ஈஸியாக நமக்கு எல்லோருக்கும் 50 மார்க், 50% ஓவர். இன்னும் ஒரு 30 மார்க்குக்கு நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பாருங்கள். டீச்சிங்கில் வந்து செக்ஷன் 4 டீச்சிங் ப்ராக்டிஸ், டீச்சிங் டாபிக். அவங்க வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்க, இதை நீங்கள் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 3 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு ப்ராக்டிஸை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பச்சிமோதாசனா டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம மேலே பண்ணதில் எது வேணா இருக்கலாம், ஆசனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எதையாவது ஒன்று டீச் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை நம்ம நிதானமாக ஸ்டார்டிங்கில் இருந்து போஸ்டர்ஸ் போயிட்டு அவங்க டைம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க, 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ராக்டிஸை பொறுத்து. ஒரு ஆசனம் வந்து இப்போ நீங்கள் தனுராசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், 2 நிமிஷம் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஆசனாவில் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுறதை வந்து நம்ம இது பண்ணலாம். 30 செகண்ட் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க மைண்டில். ஒரு ஆசனாவில் குறைஞ்சது 30 செகண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆசனை செஞ்சு காட்டும் போதும் நம்ம ஒரு ஆசனை ரீச் ஆனதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 30 செகண்டாவது அந்த ஆசனால இருந்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் உடனே பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு வர மூவ்மெண்ட் மாதிரி ஆகிடும். அங்கே நார்மலாக ப்ரீத் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி தான் பண்ணணும். இந்த ஒரு ஆசனாவோ ஒரு ப்ராக்டிஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 40 மார்க்கு. ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு? மேலே ஒரு 50, கீழே ஒரு 40, 90 மார்க்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்பாங்க, 2 கொஸ்டின் கேட்பாங்க. எதனால என்ன, ப்ராக்டிஸ்னால என்ன பெனிஃபிட்டு, அல்லது இந்த ஆசனா வந்து பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், இந்த பிராணாயம் ஏதாவது ஒரு யோகி ப்ராக்டிஸை வச்சு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தியரி போர்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி இப்படி கேட்பாங்க. பகவத்கீதாவில் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள், பதஞ்சலி யோக சூத்திராவில் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள், ஹதயோக பிரதீபிகள் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள், இந்த மாதிரி பத்திய பற்றி ஒரு ஸ்லோகம் அல்லது ஏதாவது ஒரு இது போல் ஒரு ஸ்லோகம் கேட்பாங்க. மேக்சிமம் இந்த 3 பகுதி தான், ஹதயோக பிரதீபிகா, அப்புறம் வந்து பதஞ்சலி யோக சூத்ரா, பகவத்கீதா. இந்த 3த்துலேருந்து ஒரு கொஸ்டின் ஏதாவது ஒரு மந்த்ரா அவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ தெரியல அப்படின்னு சொன்னால் தப்பாக சொல்ல வேண்டாம். நோ ஐடியா சார், இல்லை ஐ கேனாட் பிக்அப் திஸ் டைம், என்னால் இந்த டைமில் ஞாபகப்படுத்த முடியல, ஆஃப்டர் செஷன் நான் போயிட்டு அதை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க, 10 மார்க்கு. கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், அதுக்காக பயப்பட வேண்டாம், விட்டுருங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து நம்மக்கிட்ட காட்ட சொல்லுவாங்க. நம்ம வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்டை ரெடியாக நம்ம முன்னாடி வச்சுருக்கிறோம். ஸோ ரெடியாக இருக்குது. நம்மளோட சர்டிஃபிகேட்டை எடுத்து அவங்களோட ஸ்க்ரீன் முன்னாடி நாம் இப்படி காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ அவங்க அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து கேமரா முன்னாடி காட்டுறீங்க, அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ என்னென்னலாம் இருக்கோ, ஒரு பிஹெச்டி பண்ணுறோன்னா கண்டிப்பாக பிஹெச்டி ஸ்காலருங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை வேறு ஏதாவது நம்மக்கிட்ட ஹெவியான சர்டிஃபிகேட் இருக்குது, யோகாவில் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கியிருக்கோம், அந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் காட்டலாம். அதுக்கு 5 மார்க் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. ஐயோ என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லையே, நான் எதுவுமே முடிக்கலையே அப்படின்னு ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு 5 மார்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு விதமான இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணுவீங்க, ஒரு அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்க நம்மக்கிட்ட பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய டீச்சர் நம்மளை வந்து நம்மளுடைய கேரக்டரை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். நீங்கள் எந்த ஆன்சர் பண்ணாலும் அது பொருத்தமானதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஜெனரலா இருக்க கூடியது சோ இவ்வளவுதான் 120 மார்க் இருக்குது 84 மார்க் எடுத்தீங்கன்னா 70% ஓவர் சோ இதுல வந்து பிராக்டிகல்ல வந்து நீங்க இனிமேல் இத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது சோ பிராக்டீஸ் பண்றோம் நம்ம கொஞ்சம் வாயாட கத்துக்குறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ண தேவை இல்ல சோ இந்த மாதிரி வந்து பேசறது கத்துக்கணும் எஸ் சார் சார் இது வந்து டீச்சிங் பிளான் அப்படினு கேட்டாங்க என்கிட்ட 11-2 அது எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொன்னேன் பட் ப்ராப்பரா எப்படி சொல்லணும்னு கொஞ்சம் சொல்ல முடியும் ஓகே டீச்சிங் பிளான் அப்படிங்கிறது வந்து லெசன் பிளான் ஒரு லெசன் பிளான் தான் வந்து ஒரு டீச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த லெசன் பிளானை எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவோம் என்ன ஸ்டூடெண்ட் வந்து பிராக்டிஸ் வர போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு சோ நாளை காலையில பிராக்டிஸ் எடுக்கிறோம்னா இன்னைக்கு நைட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் சோ அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியும் பண்ணி வச்சுக்க கூடாது ஆன் தி ஸ்பாட்ல போயும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது இல்லையா லெசன் பிளான்ங்கிறது வந்து 8 ஸ்டெப் இருக்கும் லெசன் பிளான்ல சோ லெசன் பிளான்ல வந்து முதல்ல வந்து டைம் இருக்கும் அதன் பிறகு அந்த பிராக்டிஸ் வந்து என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அந்த பிராக்டிஸ் எதுக்காக பண்ண போறோம் ஒரு டீச்சர் தேவைப்பட்ட அதுல வந்து ஹிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க அடுத்த காலத்துல வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியமா நான் நோட் பண்ண போறேன் இந்த பிரிகாஷன் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அந்த மாதிரி தகவல்களை வந்து அடுத்த கட்டத்துல அந்த பிராக்டிஸோட ப்ரொசீஜரோட தேவைப்பட்ட ப்ரொசீஜர் எழுதியிருப்பாங்க மேக்ஸிமம் டீச்சர் வந்து ப்ரொசீஜர் எழுத மாட்டாங்க முக்கியமான பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஆசனா வந்து எதுக்காக பண்றோம் இப்போ உதாரணத்துக்கு சூக்ஷ்ம யாயமா பண்றோம் இது வந்து ப்ரிப்பரேட்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஏன் ப்ரிப்பரேட்டரி மூவ்மெண்ட் எழுதுறாங்க இது வந்து நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்றதுக்காக பண்ணக்கூடிய பிராக்டிஸ் அப்படின்றது அடுத்து சூரிய நமஸ்காரம் எதுக்கு பண்ணோம் இது வந்து ஹெவி வார்ம் அப் ஸோ ஜாயிண்ட் போன் மசில் பிரீதிங் எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு ஹெவி வார்ம் அப் அண்ட் லூசனிங் ஹெவி லூசனிங் ப்ராக்டிஸ் அப்படி நம்ம வந்து அதுக்கு எழுதியிருப்பாங்க அடுத்து வந்து ஏதாவது முக்கியமான பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா மந்த்ராஸ் அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க எவ்வளோ நேரம் டியூரேஷன் எவ்வளோ நேரம் ஸோ 1 hour ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 1 hour ப்ராக்டிஸ்க்கு இந்த லெசன் பிளான் உங்ககிட்ட என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் எவ்வளோ நேரம் கொடுக்க போகிறோம் அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்போ அந்த லெசன் பிளானில் நேற்று பண்ணுறதுக்கு பேர் ரிவிஷன்னு பேர் ஸோ ரிவிஷன் ஆசனா ஒரு ஆசனா எடுக்கிறாங்க நேற்று வரைக்கும் சொல்லிக் கொடுத்து ப்ராக்கெட்டில் ரிவிஷன் போட்டு வச்சுருப்பாங்க அடுத்து புதுசாக ஒரு ஆசனா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நியூ ஆசனான்னு போட்டு அந்த நியூ ஆசனா டீச் பண்ண போகிறாங்க டீச் பண்ணும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் முதல்ல அந்த ஆசனாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதன் பிறகு நாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அதன் பிறகு ப்ரிகாஷன் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அதனோட பெனிஃபிட் சொல்லி பண்ண வைக்கிறோம் ஸோ இதுதான் வந்து அந்த அதில் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட் எதனா நோட் பண்ணியிருப்பாங்க அந்த லெசன் பிளானில் ஸோ இந்த லெசன் பிளான் வந்து கால்குலேட்டடாக வந்து இந்த ஆசனா இத்தனை பண்ண போகிறோம் இத்தனை ஆசனாக்கு இவ்வளோ நேரம் பிராணாயாமம் கொடுக்க போகிறோம் இவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ ப்ரேயர் இப்போ நம்ம பண்ணதே தான் ப்ரேயர் இருக்கும் சூக்ஷ்மயமாக இருக்கும் அடுத்து வந்து சூரிய நமஸ்காரம் அடுத்து யோகி ப்ராக்டிஸ் ஏற்கனவே பண்ணது ரிவிஷன் இருக்கும் அதன் பிறகு நியூ ஆசனா இருக்கும் 1 by 1 ஆட் பண்ணிட்டே தானே போவாங்க நியூ ஆசனா இருக்கும் அதன் பிறகு பிராணாயாமா அதன் பிறகு ஃபைனல் ப்ரேயர் ஸோ இது எல்லாமே நீங்கள் 1 hourல நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கணும் அவ்வளோதான் உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் ஐயா அந்த அந்த இதில் ஒரு செவத்தில் அந்த இதில் ஒரு பிளான் ஒன்று நிதானம் சும்மா ஒரு ஒட்டி இருக்கும் அதை மட்டும் கேட்க முடியுதான்னு பாரு சார் எஸ் இப்போ நீங்க ஒரு சார்ட் வச்சிருக்கீங்களே இது ஒரு லெசன் பிளான் மாதிரி நம்மளே சொல்லலாம் அப்படிதானா இது லெசன் பிளான் இது வந்து எவாலுவேஷனுக்காக வச்சிருக்கிறது லெசன் பிளான்ல வந்து இப்ப இதுல என்ன இருக்குன்னா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஆட் பண்ணணும் முன்னாடி இந்த பிரேயர் முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணணும் அது வந்து உதாரணத்துக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு டைம் முன்னாடி ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து அதாவது ஸ்டார்டிங் டைம் இருக்கணும் அதே போல அந்த பிராக்டிஸோட எண்டிங் டைம் இருக்கணும் இப்ப இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சிம்பிளா தெரியல சும்மா ஒரு டேப்லெட் காலம் தெரியுது தானே ஆமாமா டேப்லர் காலம் தெரியுது அந்த டேப்லர் காலத்துல முதல்ல வந்து டைம் இருக்கும் அப்புறம் பிராக்டிஸ் இருக்கும் அது என்னென்ன பண்ண போறோம் அடுத்து வந்து எவ்வளவு நேரம் பண்ண போறோம் ஸோ அங்க போயிட்டு இப்போ ப்ரேயர்ல வந்து இங்க ஸ்டார்ட் பண்றது 6:01 ஸ்டார்ட் பண்றோம்னா அங்க அடுத்து கடைசியில முடியும் போது 5ன்னு போட்டிருக்குன்னா 6:05 முடிஞ்சிருது 5 நிமிஷம் பண்றோம்னா அப்போ 6:05 அடுத்து பிராக்டிஸ் வந்து 6:06 ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுபோல் வந்து நம்ம லெசன் பிளானை ரெடி பண்ணிக்கிறது தான் அந்த லெசன் பிளான். அதை பற்றி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதை பேசுகிறதுக்கு ஒரு லெசன் பிளானும் ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது யோகா பொறுத்த வரைக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு லெசன் பிளானில் உங்களுக்கு அந்த 5 மார்க் கொடுத்துருவாங்க. சார் கிளியர் சார், சூப்பர். ஓகேவா சார்? சொல்லுங்கம்மா. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குட்டியான தியரி பகுதிக்குள்ளார போகலாம்.